வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஜிடிஆர்பியுடைய தேர்வுகள் நடைபெற்று முடிந்தது. இதோடைய ஆன்சர் கீஸ், டென்டேட்டிவான ஆன்சர் கீஸ், தொகுப்பான ஒரு முறையான ஆன்சர் கீஸை தான் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்குறோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவான, ஸோ கல்வி வல்லுநர்களால் குறிக்கப்பட்ட ஆன்சர் கீஸ். ஸோ இது வந்து மாறுதலுக்கு உட்பட்டது. எப்போ மாறுதலுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்டேட்டிவான ஆன்சர் கீஸ் வந்த பிறகு ஓரிரு மதிப்பெண்கள் மாற்றம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டே தவிர பெரிய அளவுக்கு எந்த விதமான மாற்றமும் கிடையாதுங்க. ஸோ இந்த ஆன்சர் கீஸ் எல்லாமே நீங்கள் உங்களுக்காக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ தமிழில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, அந்த 30 க்வெஷ்சன்ஸ்க்கு உண்டான ஆன்சர் கீஸ் பார்ட் ஏ எல்லாமே நிறைய பேர். நான் அந்த பார்ட் ஏவுடைய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டைரெக்டாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே உங்களுக்கு பார்ட் பியுடைய ஆன்சர் கீஸுங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கீங்க, சார் எங்களுக்கு பார்ட் பியுடைய ஆன்சர் கீஸ் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நிறைய நண்பர்கள் எல்லாருமே பார்ட் பிக்காகவே வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. இந்த பார்ட் பியுடைய ஆன்சர் கீஸ் தாங்க தற்சமயம் நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த பார்ட் பியை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இந்த க்வெஷ்சன்ஸ், 150 க்வெஷ்சன்ஸ்களுக்கு எவ்வளவு மதிப்பெண்கள் நீங்கள் பெற்றிருக்கணும் அப்படின்றது தாங்க. ஸோ இது நிர்ணயிக்க போகிறதே இந்த பார்ட் பியில். ஏன்னா தமிழில் நீங்கள் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கம்பல்சரி, அந்த தமிழில் எலிஜிபிள் மார்க் நீங்கள் வாங்கியிருக்கணும். பார்ட் பியை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு சில மதிப்பெண்கள் மாறுதலுக்கு உட்பட்டது, அதனால் கவலையே பட வேண்டாங்க. ஸோ அந்த அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்று இல்லைன்னா நாளை, ஸோ நாளை வந்து பார்த்திங்கன்னா பார்ட் பிக்கு பார்ட் ஏக்குண்டான ஆன்சர்ஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ லா 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 என இந்த மூன்று ஒலிகளும் பொருடொலிகள். ஒலி தனித்தோ தொடர்ந்தோ பொருள் தருவது, ஸோ சொல்லுபவன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கீஸ் எல்லாமே நான் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன், நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ தென்பாண்டி நாட்டால் ஆவினை எவ்வாறு அழைப்பர் போற்றம், தனிநிலை உருவனோடு சேர்ந்து இயங்கும் ஆற்றலுடைய உருவம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா குறைப்பொன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாடலின் முதலிலும் இறுதியிலும் கூ என்ற எழுத்து வர நடுவில் உருவுடையான் என்ற சொல் அமைத்து வெண்பா புனைந்தவர், வெங்கடத்துறை கவியர். ஸோ விருந்திற்குள்ளோ பொய் சூழ் அஞ்சம், இது வந்து பார்த்திங்கன்னா நற்றினை. ஸோ பார்ட் பி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்பவும் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருந்துச்சு அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த ஆண்டுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி வந்திருக்கா, க்வெஷ்சன்ஸ் எல்லாமே எதிர்பார்த்த அளவுக்கு வந்திருக்கா. ஸோ யூஜிடிஆர்பியுடைய எல்லா தரப்பும், ஏன்னா பல்வேறு தரப்பட்ட போராட்டங்களை தாண்டி, ஸோ கிட்டத்தட்ட ஒவ்வொரு தேர்வர்களுமே நாளுக்கு நாள் பல்வேறு தரப்பட்ட போராட்டங்கள் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த தேர்வு 149 ஜிஓவை நீக்குங்க, தேர்வுன்றதே வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு பல்வேறு தரப்பட்ட போராட்டங்கள் எல்லாமே தாண்டி இந்த யூஜிடிஆர்பியுடைய தேர்வை தற்சமயம் நடத்தியிருக்காங்க. ஸோ கடந்த 2014 ஆண்டுக்கு பிறகு நடத்தப்பட்ட யூஜிடிஆர்பியுடைய தேர்வு இதுதாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பணியிடங்களை அதிகரிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஏன்னா க்வெஷ்சன்ஸ் பேப்பருடைய டஃப்பை பொறுத்து தான் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ், யூஜிடிஆர்பியுடைய வேக்கன்சிஸ் வந்து இந்த ஆண்டு அதிக அளவில் கொண்டு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஆன்சர்ஸ் கீஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பயன்படுத்தி செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில க்வெஷ்சன்ஸ்கள் மட்டும்தான் மாறுபடும். தமிழ், ஆங்கிலம் இரு மொழிகளில் செயல்படும் தமிழ் எழுத்துரு எது, டிஏஇ ஆதமி என்ற தமிழ் குறியீட்டு மென்பொருளை உருவாக்கியவர் முனைவர் அருணாச்சலம், முதல் பக்கமே தலைமையாகமாக அமைந்த இதழின் பெயர் இந்தியா, எனக்கு நகைச்சுவை உணர்வு இல்லாவிட்டால் நான் எப்பொழுதும் தற்கொலை செய்து கொண்டிருப்பேன், இது யாருடைய கூற்று, காந்தியடிகள், மொழி நடை தெளிவாக அமைவதற்கு பயன்படுத்த வேண்டிய வாக்கியங்கள் அமைப்பு உடன்பாட்டு வாக்கியம், உலக மொழிகள் அனைத்தையும் கணினியில் உள்ளடக்கும் எழுத்துரு எது, வானவில், நாடோடு இலக்கியம் என்ற நூலின் ஆசிரியர் யார், அன்னகாமோ, தமிழில் முதலில் தாலாட்டு பாடலை பாடியவர் பெரியாழ்வார், தமிழ்நாட்டு நாடோடு கதைகள் என்னும் தொகுப்பினை தொகுத்தவர் யார்,
அரு ராமநாதன் ஓகேங்களா. ஸோ ஐய தமிழ்வன்று வானமின்றி வாழும் சொர்க்கம் வேறொன்று என்ற பாடல் வரிகள் இக்கவிதையில் இடம்பெற்றுள்ளது. மறுமொழி மான்மியம் ஓகேங்களா. ஸோ பிறந்து தாழ்வால் கற்றன் சிறந்தனன் செருகி கொண்டு நாள்தோறும் வளர்ப்பன நலங்களே. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு உண்டான ஆன்சர் கீஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை இதை அப்படியே நீங்கள் உங்கள் ஆன்சர் கீஸோடு செக் பண்ணி ஒப்பிட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும் ஓகேங்களா. ஸோ இந்த ஆன்சர் கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2-5 மற்றும் மாறுதலுக்கு உட்பட்டது. ஸோ அதிகாரப்பூர்வ ஆன்சர் கீஸு கட் ஆஃப் எல்லாமே நம்ம சேனலில் உங்களுக்கு பிரத்யேகமாக வழங்கப்படுறோம். ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கோர்ஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஜிடி ஆர்மியில் என்ன மதிப்பெண்கள் எடுத்தால் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்ற ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட போகிறாங்க. ஸோ சுதந்திரத்தினை நான் வேண்டி தொழுவேன் எப்பொழுதும் என்று கூறியவர் வந்து பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகம். இருக்கும் வரை எல்லாம் கிடைக்கும் வரை இன்ப வானத்திலே அன்புக்களை தனிலே என்று கூறியவர் யார்? கண்ணதாசன். நாடசாரி ஓலைப்பட்டையின் எந்த விளையாட்டின் தோற்ற வளர்ச்சியை கூறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலாட்டம். உலக மொழிகள் எல்லாத்தையும் கைநீர் உண்டாக்கும் இது வானவில் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸும் ஒவ்வொரு மாதிரி தாங்க இருக்குது. ஸோ இந்த டைம் வந்து க்வெஸ்சன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கடினத்தன்மை வாய்ந்ததாக தான் இருக்குது. ஸோ இதோடைய ஆன்சர் கீஸ் எல்லாமே விரைவில் நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ டிஆர்பியில் இந்த ஆண்டுடைய கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 90-110 மதிப்பெண்கள் எடுத்திருந்தாலே போதும் ஓகேங்களா. இந்த யூஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் 90-110 மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் 100% உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கம்பல்சரி இருக்கணுங்க. அந்த 30 மதிப்பெண்கள் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் இதற்கு எலிஜிபிள் ஓகேங்களா. அதையும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்டான வெயிட்டேஜ் கொஞ்சம் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தாங்க இந்த நியமன தேர்வு உங்களுக்கு பணி நியமனத்தை கொடுக்குமா கொடுக்காதான்றதை நம்ம எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளிக்கலைத்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.